வணக்கம். இப்போ ஏதாவது ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா, நிக்கில் அத்வானி அவரோட டைரெக்ஷனில் ஜான் அப்ரகாம், ஷவாரி, அபிஷேக், தமன்னா மற்றும் பலர் நடித்த ஒரு ஹிந்தி படம் வேதா. ஓகேங்களா, இது வந்து தமிழ் டப்பிங்லேயும் இருக்குது, தியேட்டரில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, இது போன வாரம் வெள்ளிக்கிழமையே வியாழக்கிழமையே ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் நேற்று தான் பார்க்க முடிஞ்சு, ஏன்னா ஏகப்பட்ட படங்க, ஏக ஓடிடியில் அது இதுன்னு ஏகப்படுது. பட் ஆனால் இந்த படம் நேற்று பார்த்தது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் நல்லாவே இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கமர்ஷியலாக போச்சு. ஓகே, கதை என்னன்னு பார்க்கலாம். ஹீரோ வந்து ஆர்மியில் இருக்கார், கோர்ட் மார்ஷல் ஆயிடுறாரு, ஒரு தீவிரவாதியை கொன்னுடுறாரு. ஸோ அதனால் அவரை வந்து கோர்ட் மார்ஷல் பண்ணி அவரை தூக்கிடுறாங்க, வேலையை விட்டு ஆர்மியை விட்டு தூக்கிடுறாங்க. அதே சேம் டைம் இந்த பக்கம் தமன்னாவோட ஊரில், சொந்த ஊர் அதாவது, அங்கே வந்து ஜாதி பிரச்சனை வந்து ஹெவியாகவே இருக்கும். கீழ் ஜாதியில் இருக்கிற, அதாவது தலித்கள் அப்படின்னு சொல்லலாம், கீழ் ஜாதின்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது, தலித்கள். ஓகேங்களா, ஸோ அந்த ஏற்ற இறக்கத்தை வச்சு பார்ப்பாங்க. ஓகேங்களா, அந்த இதில் வந்து தலித்கள் வந்து எந்த இதுவுமே செய்யக்கூடாது, ஒன்று இருக்கிற பிரச்சனைங்க தெரியும்ல, இந்த ஜாதி பாகுபாடுகள் எந்த அளவுக்கும் அது ரொம்ப தீவிரமாகவே இருக்கும் அந்த ஊருக்குள்ளே. ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கும்போது ஹீரோ அந்த ஊருக்கு வராரு. வந்ததுக்கப்புறம் அங்கே ஹீரோயின், செகண்ட் ஹீரோயின் வச்சுக்கோங்க, செகண்ட் ஹீரோயினில் அவங்க தான் மெயின் ஹீரோயின். ஓகேங்களா, அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகளுக்கு இவர் எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாரு, கடைசியில் அவங்க இந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி வந்தாங்க ஹீரோயினை வெளியில் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். இதில் ப்ளஸ்ஸு வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறது வந்து ஃபஸ்ட் ஆஃப், ஃபஸ்ட் ஆஃபில் அந்த கம்யூனிட்டி பேஸ்ட் அந்த பிரச்சனை இருக்குல்ல, அந்த தலித் பிரச்சனை, அந்த அது அந்த பேர்லாம் சொல்லுவாங்க, அது என்னென்னு சொல்லுவாங்க, டக்குன்னு ஞாபகம் இல்லை. பட் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனைகளை வந்து நல்லாவே சொல்லியிருப்பாங்க. அது எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறது நமக்கு அந்த இம்பேக்டை கொண்டு வந்து சேர்த்துருப்பாங்க நம்ம மைண்டுக்குள்ள. ஸோ இந்த அளவுக்குலாம் பாகுபாடு பார்த்தா அப்புறம் என்னடா பண்ணுறதுங்கிற அளவுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே தோன்ற அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள் ரொம்ப நல்லாவே இம்பேக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்கிங்கு, ஜான் அப்ரகாமோட நடிப்பு, ஹீரோயினோட நடிப்பு, இந்த மாதிரி எல்லாத்தோட நடிப்பு சொன்னா, வில்லனும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக நல்லா நடிச்சிருப்பார். ஸோ எப்பயுமே சொல்லுவோம் இல்லையா, வில்லனும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்தால் தான் படம் கொஞ்சம் எடுபடும். ஸோ அந்த விதத்தில் நமக்கே காண்டாகும். இப்போ இந்த ஜாதியை வச்சு அவங்க பண்ணுற விஷயங்கள், கீழ் ஜாதி மேல் ஜாதி அப்படி இப்படின்ட்டு அவங்க பண்ணுறாங்கல்ல, அந்த விஷயங்கள் வந்து தலித் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த பண்ணுற விஷயங்கள் எல்லாம் நமக்கே கோபம் வரும். ஸோ இந்த அளவுக்கு பண்ணாங்கன்னா அப்போ டென்ஷன் ஆகதானே செய்யும். இப்போ ஜாதியை பற்றி பார்க்காத யார் வேணாலும் பிரச்சனை இல்லை, ஜாதியவே கண்டுக்காமல் இருக்கிறதும் பிரச்சனை இல்லை, ஜாதியை பேசிக்கிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கோபம் வரதான் செய்யும். இப்போ நம்மளையே வந்து வீட்டில் சும்மா ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கு அப்பா அம்மாவே ஏதாவது நம்ம தப்பு பண்ணாதப்போ ஏதாவது பேசிட்டு அவ்வளோ கோபம் வரும், அது யோசிச்சு பார்ப்போமே. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நல்லாவே அந்த இதை நல்லா எடுத்து சொல்லிச்சு. கேமரா ஒர்க்கு, ரொம்ப சிம்பிளான ஒரு மேக்கிங்கு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு, காஸ்டியூம் வைஸு எல்லாமே தரம் எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஜான அப்ரகாம் கண்டிப்பாக சொல்லணும், அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபில் வர ஸ்டண்ட்டுங்களாக இருக்கட்டும், மெயினாக ஜான அப்ரகாமுக்கான அந்த ஸ்டண்ட்டெல்லாம் செம மேக்கிங் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரு, சாங் வந்து தமிழ் டப்பிங்கில் எனக்கு ஒன்றும் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை, மேபி அதை ஹிந்தியில் கேட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து பேசாமல் ஹிந்தியில் போய் பார்த்துருக்கணும், தமிழ் டப்பிங்கில் பார்த்துட்டேன். ஸோ அதனால் அந்த சாங் வந்து ரொம்ப அவ்வளோவா ஒன்றும் இதாகலை, பட் அந்த சாங்கோட மியூசிக் கேட்கும்போது கண்டிப்பாக பாட்டு நல்லாயிருக்கும்னு தான் தோணுச்சு, அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சொல்லணும் அப்படின்னோம்னா எடிட்டிங்கு, படம் ரொம்ப பெரிய படம்லாம் இல்லை, 2.5 மணி நேரம் அந்த மூணு மணி நேரம் அப்படிலாம் கொண்டு போகலை, படம் நீட்டாகவே இது பண்ணிக்கிட்டாங்க. எடிட்டிங் கட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே நீட்டாகவே இருந்துச்சு, நல்லாவே ஸ்டண்ட்டுக்கெலாம் எடிட்டிங் கட்ஸ் சூப்பராக கொடுத்துருந்தாங்க, நல்லாவே இருந்துச்சு. ஓகே, அப்படின்னா படம் செம்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் தோய்வு ஏற்பட்ட மாதிரி இருந்துச்சு படம், ஒரு ஒரு அப்படியே ஃப்ளாட்டாக போன மாதிரி இருந்துச்சு, அதாவது நல்லா இல்லைன்னு சொல்லலை, கொஞ்சம் லேக் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகாக தோணுச்சு எனக்கு. ஸோ அது கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ ஒரு சில பேருக்கு அதுவும் மாற்று கருத்து இருக்கலாம், ஃபுல் லென்த் படமே கூட பிடிக்கலாம், நான் சொல்கிறத விட இன்னும் நல்லாவே பிடிக்கலாம், அல்லது நான் சொல்கிறத விட கம்மியாகவும் பிடிக்கலாம். ஓகேங்களா, ஆனால் நீங்கள் பார்த்துட முடிவு பண்ணுங்கள். ஆனால் மஸ்ட் வாட்ச் படம்னே சொல்லுவேன், நல்ல ஒரு படமாக இருந்துச்சு, நல்ல ஒரு மேக்கிங் இருந்துச்சு. அந்த விஷயத்தை கன்வே பண்ணது வந்து நமக்கு அந்த அந்த ஒரு ஒரு பிரச்சனைகளை வந்து கன்வே பண்ணது வந்து நல்லா இம்பாக்டாக இருந்துச்சு. ஸோ நல்லா பண்ணியிருந்தாங்க, அதனால் பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். ஹிந்தி படத்தில் இது ஒரு நல்ல ஒரு படமாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறந்துடுவோம். நன்றி, வணக்கம், பை.